வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல். இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல் சமையல்ல அரிசி மாவச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி, குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப குட்டியான கப் தான் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் பால் தான் இருக்கும். எல்லா மெஷர்மெண்ட்டையும் நான் இந்த கப்பில் தான் சொல்ல போகிறேன். பால் எடுத்த அதே கப்பில் 2/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். முடிஞ்சளவுக்கு திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நம்ம ரெசிபி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரையிற வரை வெயிட் பண்ணலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மாவு இருக்கும். இது இடியாப்ப மாவு தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அரிசி மாவு சேர்த்துட்டு கைவிடாத கலந்து விட்டுக்கோங்க. சீக்கிரத்தில் கெட்டியாயிடும், கட்டியும் படாத பார்த்துக்கங்க. கைவிடாத கலந்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பதம் வந்துடும். இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அடுத்ததாக 1 கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உருகி ப்ரௌன் கலரில் வரும், அதுவரை இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை உருகி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. சர்க்கரை உருகும் போதே நம்ம ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸில் நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம கேரமெல்ல சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே எடுத்து ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி எடுத்து ஊற்றினாலும் சரி, ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. சீக்கிரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, இல்லைனா டக்குன்னு காஞ்சிரும். அடுத்ததான் நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை சேர்த்துக்க போகிறேன். இதை ஒரு ஃபோர்க்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா அடித்தாச்சு. அடுத்ததாக ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அரிசி மாவு மிக்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடோடு சேர்த்திங்கன்னா இந்த முட்டை சம்டைம்ஸ் திரிதிரியாக வாய்ப்பு இருக்குது. நம்ம அரிசி மாவை மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள் உருவாயிருக்கலாம். அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். அவ்வளோதான். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டையோட பச்சை வாசனை தெரியாத இருக்கிறதுக்காக தான். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு. அவ்வளோதான், நம்ம முட்டைய மாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம முன்னாடியே கேரமல் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அது கூட நம்ம மாவையும் சேர்த்துக்கலாம். முன்னாடியே 1 கடாயில் அடியில் 1 ஸ்டாண்ட் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அது கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்க அரிசி மாவு மிக்ஸை வச்சிடலாம். வச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது 1 லிட் போட்டு கடாயும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 1:40 ஆயிருக்கு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2 டைம் திறந்து பார்த்தேன், வேகலை. வெந்துருச்சுன்னா ஒரு நைஃப் விட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், ஒட்டவே ஒட்டாது. இந்த பாருங்கள், ஒட்டலை, இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் எடுக்க வரும், இல்லைனா சுத்தமாக வராது. அவ்வளோதான், ஆறடிச்சு நம்ம டீமோல் பண்ணிடலாம். நம்மளுக்கு டீமோல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்படி வருதுன்னு தெரியல. எப்படி வந்தாலும் டேஸ்டில் மாறுபாடு இருக்காது. கத்தியில் கொஞ்சம் ஓரங்களை எடுத்து விட்டு டீமோல் பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மோசமாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஷேப் வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. அப்படியே குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், சூப்பரான ஒரு ரெசிபி.
வாயில வச்சதும் கரையற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி பார்த்தோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.